நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பட் லிங்க் சில ப்ரௌசர்ஸில் ஒர்க் ஆகிறதுல. ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி டெலிகிராம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம உங்களை சர்ச் ஐக்கான் போயிட்டு கல்விபாட் அஃபீஷியன் சர்ச் பண்ணி நம்ம சேனல் வரும். ஸோ சேனல் இந்த லோகோவோட வரும். ஸோ சேனலில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இமீடியட் அப்டேட்ஸ் யூடியூப் தவிர்த்து சில மெட்டீரியல்ஸ் அப்புறம் வந்து பிரேக்கிங் நியூஸ் மாதிரி விஷயங்கள் டெலிகிராமில் ஒன்று கூட அப்டேட் பண்ணுவோம். ஸோ அங்கே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நண்பர்களும் இருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா 12th மேக்ஸ்க்கான வெடிசஸ் கைட் தான் பார்க்குறோம். இது வந்து ஒரு சாம்பிள் அப்படின்னு சொல்கிறது, ஒரு ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். சாப்டர் 1 கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது வந்து சுரா கைட்ஸ் மாதிரி கிடையாது. கைட்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது நீங்கள் ஒரிஜினல் ஃபுல் கைடு வாங்குறது அது உங்கள் சாய்ஸு, பட் சுறாவோட நீட்டாக இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது இல்லாமல் இந்த சாம்பிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள ஃபியூச்சர்ஸ் வர்றது கொடுத்துருப்பாங்க, அண்ட் இவங்களோட அந்த வெப்சைட் இன்ட்ரடியூஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தாண்டி இந்த கைடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சாம்பிள் அப்படின்னு இன்டர்நெட்டில் நிறைய கைட் கம்பெனிஸ் வந்து போடுவாங்க. பட் ஒரு சில கம்பெனிஸாக பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு உருப்படியாக போடுறாங்க. இப்போ சுறாவோட தான் பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அந்த சாம்பிள், பட் அங்கங்கே பிச்சு பிச்சு கொடுத்த மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பாடத்துலையும் ரெண்டு ரெண்டு பக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும். பட் இது அப்படி இல்லை, சூப்பராகவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் முதல்ல வந்து சாப்டர் 1. ஸோ இதில் வந்து முதல் சாப்டர் கம்ப்ளீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கான்செப்ட்ஸ் எல்லாமே இருக்கும், அப்புறம் தியரம்ஸ் சொல்லியான தியரம்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸாக ஆன்சர்ஸ் ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் இது பார்த்திங்கன்னா சைடில் பாருங்கள், 65 பக்கம் கிட்டத்தட்ட 100 பக்கம் அப்படின்னு வச்சுக்கலாம், 65 பக்கம் இருக்குது. முதல் சாப்டர் கம்ப்ளீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா 65 பக்கம் இருக்கிறதுனால. அதே நேரத்தில் இங்கிலீஷ் நான் போட்டிருந்தப்போ அதில் வந்து இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா முதல் சாப்டர் கம்ப்ளீட்டாக இருந்தது. ஸோ அதனால் இதுவும் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால தான் அதை சொல்லி நீட்டாக இருக்குன்னு. ஏன்னா படிக்கிறது நீங்கள் வந்து என்ன தான் துட்டு கொடுத்து கைடு வாங்கி படிக்கிறதெல்லாம் வேறு, நீங்கள் நெட்டில் சாம்பிள் போட்டாலும் சாம்பிள் எடுத்து படிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதை படித்ததுக்கான ஒரு திருப்தி இருக்கணும். உருப்படியாக ஒரு படமாக படித்தோம் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை இருக்கணும். ஸோ அதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாடம் கம்ப்ளீட்டாக இருக்கு, சும்மா எல்லாமே அங்கங்கே லைட்டிலாக எடுத்து கொடுத்துட்டு கைடு வாங்கன்னு சொல்கிறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாடத்தை கம்ப்ளீட்டாக வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த முதல் பாடம் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷனோட எல்லாருமே இருக்குது, எல்லா எக்ஸசைஸுமே இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் வேணால் 65 பக்கம் இருக்கு இல்லையா. ஸோ மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு இது இருக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்றபடி இதில் வந்து நான் இது வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக தான் இருக்கும். ரொம்ப கொச்சம் கொச்சம்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதே மாதிரி ரொம்ப ஷார்ட்டாகவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து கரெக்டாக நீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டெரிவேஷன்ஸ்லாம் சிம்பிளாக இருக்கும். அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான அந்த ஆன்சர்ஸும் சைடில் பார்த்தீங்கன்னா தேவைப்படுற இடங்களை ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, எப்படி வந்தது என்ன தியரம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ சூப்பராகவே இருக்கும். அண்ட் கொஸ்டின் கொடுத்து தான் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் பிரச்சனை இல்லை. அண்ட் ஒவ்வொரு எக்ஸசைஸுக்கும் வந்து இந்த கான்செப்ட் கார்னரு அப்புறம் வந்து தியரம் இதில் என்னலாம் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக பாடம் இல்லாமல் ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் அந்த எக்ஸசைஸ் முன்னக்குட்டி இல்லை அந்த எக்ஸசைஸ் சம்மந்தப்பட்ட தியரம் சொல்லலாம் இருக்குது, கான்செப்ட் அது சம்மந்தப்பட்ட கான்செப்ட் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது 2 மார்க்கில் கேட்கலாம், எது 3 மார்க்கில் கேட்கலாம் அப்படிங்கிறத ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எது எது 2 மார்க்கில் கேட்கலாம், எது எது 3 மார்க்கில் கேட்கலாம் அப்படிங்கிறத ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 5 மார்க் ஆகணும் அப்படி தான். ஸோ இது போக வந்து இந்த கொஸ்டின் வந்து எங்கெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது பிடிஏ கேட்டிருக்காங்கன்னா பிடின்னு போட்டிருப்பாங்க, குவார்ட்டர்லினா குவார்ட்டர்லி இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பாடம் கம்ப்ளீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். கீழே வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு போனீங்கன்னா அங்கே உங்களுக்கு போய் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. போய்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டு மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. ஏன்னா எல்லா எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அத்தனை பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலுக்கு போய்தான் நீங்கள் அப்படினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. வீடியோ பார்த்த நண்பர்களுக்கும் இது ஒன்று ஒரு நல்ல மெஷினோட அடுத்து சந்திக்கலாம். நன்றி.